இந்தியாவின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியார். 1730 ஆண்டில் ராமநாதபுரம் மாவட்டம் மன்னர் சேதுமுத்து சேதுவதி சக்கந்தி முத்தாத்தாளு அம்மாளுக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார். மன்னர் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆண்போல் வீரமாக வளர்க்கப்பட்டார். இவரே ஆண் வாரிசாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆயுத பயிற்சி பெற்றார். பல மொழிகள் கற்றார். 1746 ஆண்டில் சிவகங்கை மன்னர் முத்து வருகநாதத்தேவருக்கு இவரை திருமணம் செய்து வைத்தார். மன்னரான முத்து வருகநாதத்தேவர் சில ஆண்டுகளிலேயே வெள்ளையர்களின் சதியால் ஒரு கோவிலுக்கு தெய்வ வழிபாடு செய்ய சென்ற இடத்தில் அவர் போரிட்டு வீர மரணமடைந்தார். இதனால் சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள். தன்னுடைய சிவகங்கை சீமையை தான் மீட்க வேண்டுமென்ற வெறியோடு 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். ஆனால் 8 ஆண்டுகளும் ஆங்கிலேயரிடம் போர் தொடுப்பதற்கான முயற்சிகளையும் யுக்திகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார். வெறியர்களின் கொட்டத்தை அடக்க நினைத்த வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து அவருக்கே தெரிந்த உருது மொழியில் வெள்ளையர் எதிர்ப்பு பற்றி திறமையாக அழகுற பேசி விளக்கினார். வேலுநாச்சியாரின் உருது மொழி திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். 7 ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வெள்ளையர்களை விவேகத்துடன் எதிர்த்தார். இதற்கிடையில் தமது 8 வயது மகளையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒருபுறம் ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கை நாட்டை மீட்க வேண்டும், தன் வாரிசான தன் மகளை காக்க வேண்டும் போன்ற பொறுப்புகளில் தீவிரமாக செயல்பட்டார் வேலுநாச்சியார். அதே நேரம் தம் மக்கள் சிவகங்கை நாட்டில் சீரழிக்கப்படுவதைக் கண்டு மிகவும் வேகமும் கோபமும் வந்து விரைவில் நாட்டை மீண்டும் கைப்பற்றி நம் மக்களை மகிழ்ச்சி வர வைக்க வேண்டும் என்பதில் முனைப்போடு செயல்பட்டார் வீரமங்கை வேலுநாச்சியார். இவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். மக்களை சந்தித்து படைக்கு ஆட்கள் சேர்ப்பு, படையின் எண்ணிக்கையை கூட்டுவது, அதே ஒன்று மக்களையும் ஆங்கிலிற்கு எதிராக திசை திருப்புவது போன்ற வேலைகளில் மருதுவாரி இருவர்களும் களத்தில் குதித்தார்கள். இதனால் போருக்கு மறைமுகமாக ஆங்கிலிற்கு எதிராக வேலுநாச்சியார் தலைமையில் மருது சகோதரர்கள் இருவரும் களத்தில் இறங்கினார்கள். இராணுவம் கட்டமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்தது. அமைச்சர் தண்டாயிரவராயன் பிள்ளை முயற்சியினால் சிவகங்கை மக்கள் பிரதிநிதிகள் வேலுநாச்சியாரோடு கலந்து பேசியதன் மூலம் வீரமிக்க விடுதலை படை ஒன்று மக்கள் மூலம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் வேலுநாச்சியாரின் படைக்கு சேர்க்கப்பட்டார்கள். படை வீரருக்கு மருது சகோதரர்களும் வேலுநாச்சியாரும் தலைமையேற்று நடத்தவும் திட்டமிடப்பட்டது. 1780 ஆண்டு ஐப்பசி மாதம் 5 நாள் வேலுநாச்சியார் தலைமையில் ஒரு படை திண்டுக்கல்லிலிருந்து புறப்பட்டு சிவகங்கை நோக்கி சென்றது. படை என்றால் சாதாரண படையல்ல, மாபெரும் படை. ஆங்கிலேயர்களே மிரண்டு போகும் அளவுக்கு இராணுவத்தை அமைத்து போருக்கு தயாராகி சென்றது. ஹைதர் அலியின் ஒத்துழைப்போடு பீரங்கி படை ஒன்றும் தரப்பட்டது. ஏனென்றால் ஆங்கிலேயரிடம் மட்டும்தான் அப்போது பீரங்கி படை இருந்தது. அதன் பிறகு ஹைதர் அலியிடம் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் பீரங்கி படையோடு தாக்கும்போது தன் படையிலும் பீரங்கி படை வேண்டும் என்று ஹைதர் அலியின் உதவியை நாடினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்த ஹைதர் அலி அவருடைய பீரங்கி படையை அனுப்பி வைத்தார். படை காளியார் கோவிலை கைப்பற்றியது. முதன் முதலில் காளியார் கோவிலை கைப்பற்றியதன் விளைவு வேலுநாச்சியாருக்கு மிகப்பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. சிவகங்கையில் வேலுநாச்சியார் அவர்கள் தம்மை காட்டி கொடுக்காது வெள்ளையரால் வெற்றுண்ட உடையாளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு தனது திருமாங்கலியத்தை முதல் காணிக்கையாக செலுத்தி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பூஜை செய்ய உத்தரவிட்டார். இந்த வெற்றுடையால் காளி என்பது வேலுநாச்சியார் அவர்கள் காட்டுக்குள் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பித்து செல்லும்போது ஆடு மேய்த்து கொண்டிருந்த வெற்றுடையால் காளியிடம் வீரமங்கை வேலுநாச்சியார் எந்த புறம் சென்றார் என்று கூறு என்று சொல்வதற்கு அவள் கூறாமல் தன் நாக்கையே அறுத்து விட்டார். இதனால் கோபமிட்ட ஆங்கிலேயர்கள் அவளை துண்டு துண்டாக வெட்டி மரணமடைய செய்தனர்.
இதனால் தான் அவர் வெற்றுடைய ஆள் காளி என்று பெயர் பெற்றார். இது முத்துவரகுநாத தேவர் கொல்லப்பட்ட பிறகு நாடு ஆங்கிலேயரிடம் வசம் போன பிறகு தப்பித்து செல்லும் வழியில் நடந்தது. என்றோ ஒரு நாள் தன் உயிரை தன்னை காட்டி கொடுக்காமல் தன்னை காப்பாற்றிய நன்றிக்காக வெற்றுடையாள் காளிக்கு கோயிலை எழுப்பி பூஜை செய்ய உத்தரவிட்டார் வேலுநாச்சியார். இப்போதும் காளியார் கோவிலில் அந்த கோவில் இருக்கிறது, பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த கோவில் கொல்லங்குடி வெற்றிடையாள் காளியம்மாள் என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக சிவகங்கை நகரை கைப்பற்ற சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார் மூவர் தலைமையிலும் பாடை திரட்டப்பட்டது. சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக கூடிய மக்கள் கூட்டத்தில் பெண்கள் படை மாறுவேடத்தில் புகுந்தது. அந்த அளவுக்கு மிக பெரும் இராஜதந்திர முறையில் இராணுவம் வடிவமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் கண்ணில் விடலை விட்டும் ஆட்டும் அளவுக்கு இவருடைய இராஜதந்திர திறன் இருந்தது, போர் தந்திர திறனும் இருந்தது. கொஞ்சம் கூட ஆங்கிலேயர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதில் குயிலி என்கிற பெண் தன் உடம்பில் தீ வைத்து கொண்டு வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள். வேலுநாச்சியார் தனது 50வது வயதில் தனது கணவரை கொண்ட ஜோசப் ஸ்மித் என்பவனையும் தளபதி பாஞ்சோரையும் அந்த போரில் தோற்கடித்தார். ஆங்கிலேய படை மிகவும் எதிர்பார்க்காத தோல்வியை அடைந்தது. பீரங்கி படை வேலுநாச்சியாரிடம் இல்லை என்று ஆங்கிலேயர்களும் மிகவும் எளிமையாக நினைத்து விட்டார்கள். ஆனால் ஐதரளியின் பீரங்கி படையும் பயங்கரமாக போர் செய்து ஆங்கிலேயரை தோற்கடிக்க உதவியது. இதனால் தோற்று கொண்டு ஓடிய ஆங்கிலேயர்கள் புறமுதுமிட்டு ஓடினார்கள். வேலுநாச்சியார் பின்னர் தமது சிவகங்கை சீமை நாட்டிற்கு பெரிய மருதை தளபதியாகவும் சின்ன மருதுவை அமைச்சராகவும் நியமித்தார். வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சிக்கும் சக்கந்தி வேங்கன் பெரியவுடையார் தேவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். 1780 முதல் 1789 ஆண்டு வரை வேலுநாச்சியார் ஆட்சியில் இருந்தார். 1789 ஆண்டில் தன்னுடைய மருமகனுக்கு ஆட்சி பொறுப்பை மாற்றி கொடுத்தார். 1790 ஆண்டில் அவரது மகளின் மறைவினால் மனமுடைந்த வேலுநாச்சியார் இதய நோயாளியாகி சிகிச்சைக்காக பிரெஞ்சு நாட்டுக்கு சென்றார். 1793 ஆண்டில் வேலுநாச்சியாரின் பேத்தி மரணமடைந்தார். வேலுநாச்சியாருக்கு துயரம் அதிகமானது. அதனால் விருப்பாச்சி அரண்மனையிலேயே தங்கினார். பெரும் போராட்டங்களையும் சோதனைகளையும் சாதனையாக்கிய வீர சாகசங்கள் புரிந்து நாட்டை மீட்ட வீரத்தாய் 25/12/1796 ஆண்டு அவர் விண்ணுலகம் சேர்ந்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் ஆயுதம் ஏந்தி வீரப்போர் செய்து அதில் வெற்றியும் கென்ற பெண் என்ற வரலாற்று சரித்திரத்தை நிகழ்த்தியவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.